ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி சென்னை கூட்டாஞ்சோறு. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான சப்பாத்தியை வச்சு சில்லி சப்பாத்தி தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு சப்பாத்தி எல்லாருக்கும் செய்ய தெரியும், அந்த மாதிரி நம்ம செஞ்சு எடுத்துக்க போகிறோம். இதை வந்துட்டு கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம கை பொறுக்கிற ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம், எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணி போட்டுக்கலாம். அப்படி கட் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் வந்து பிச்சு கூட போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு நாலு சப்பாத்தி மட்டும் எடுத்து எந்த அளவுக்கு கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். இப்போ அதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் கட் பண்ணுறது ரொம்ப இதுவாக இருக்குது, அதனால் வந்து நம்ம பிச்சு கூட போட்டுக்கலாம். பாருங்க, நான் பிச்சை எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை வச்சு நம்ம சில்லி சப்பாத்தி செய்ய போகிறோம். அதுக்கு முதல்ல கிரேவி செஞ்சுக்கலாம். கடாய் வச்சுட்டு ஆயில் சேர்த்துருக்கேங்க. ஆயில் அதிகமாகவே தேவைப்படுறதுக்கு, அதனால அதிகமாகவே ஊற்றிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு இதெல்லாம் இருந்து போட்டு நல்லா செவந்தது பொரிஞ்சதுக்கப்புறம் நாம் ஆனியன் சேர்த்துக்கிறோங்க. ஆனியன் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பெரிய ஆனியன் கட் பண்ணி எடுத்துருக்கேன். அது கூடவே கருவேப்பிலை ஒரு கொத்து, இஞ்சியும் பூண்டு, அதென்ன சோம்பு, இது எல்லாத்தையும் நான் இடித்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக போடுறத விட இதுமாரி சோம்பு கூட இஞ்சி பூண்டையும் இடித்து நம்ம போடும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க, வித்தியாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட ரெண்டு பெரிய டொமேட்டோ வந்து நல்லா மிக்சியில் ஜூஸாக எடுத்து அரைச்சி எடுத்துக்கிட்டு அதையும் சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள் கொஞ்சம், மிளகாய் தூள், இது கூடவே வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா கரம் மசாலா, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு மிக்ஸி ஜாரு வந்து நான் கழுவி ஊற்றிருக்காங்க. நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணும், கிரேவி மாதிரி நல்லா கொஞ்சம் நல்லா ஊறி வரணும் சப்பாத்தினா, நீங்கள் தண்ணி இதில் அதிகமாக சேர்த்துக்கணும். அப்படி இல்லை நமக்கு வந்து ட்ரையாக ஒவ்வொன்றா எடுத்து சாப்பிட்ற மாதிரி வேணும்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா கம்மியாக வச்சுக்கலாம். சப்பாத்தி வந்து எப்படின்னா தண்ணி நிறையா இழுக்குங்க, ட்ரை ஆகிட்டே இருக்கும், அதனால் கொஞ்சம் நம்ம அதிகமாகவே தண்ணி விட்டு நம்ம செஞ்சுக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா மல்லி இலை போட்டு இறக்குனிங்கன்னா ரொம்ப டேஸ்டியான சுவையான சில்லி சப்பாத்தி ரெடி ஆகிடும். இதே போல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.